ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ் ஒன்றில் ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போகிறோங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஜாபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஒரு ப்ரைவேட் ஜாப்ஸ் நான் ஷேர் பண்ணும்போதும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ரெசியூமை வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெளிவாக பார்த்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கில்ஸை எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரெசியூமில் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 50,000-60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு எங்கேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பைஜூஸ்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைஜூஸ் பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒன் ஆஃப் த எட்டெக் கம்பெனி இன் இந்தியா. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் டியூஷன் சென்டர் ஆல்சோ நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் இருக்குது. அந்த டியூஷன் சென்டர் மூலமாக கூட கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லைக் நீட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து கோச்சிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த பைஜூஸ். ஸோ தற்பொழுது இந்த பைஜூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் வந்து கேட்குறாங்க, ஒன்லி ஃபார் பிடிசி டீம். அதாவது பைஜூஸ் உடைய டியூஷன் சென்டர் டீமில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 998 வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி இருக்குதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளே இருக்கிற அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஷர் தான் வந்து அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா அதிகபட்சம் ஒரு வருஷம் தான். அதை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ண முடியாது. ஜாபோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஜாபுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரெசியூம்ல ஸ்கில்ல வந்து நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜாபோடைய டைட்டில் பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். அதாவது பைஜூஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணி ரெவன்யூ வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் உங்களுடைய ஜாப் நேச்சர் வந்து இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஃபஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி பேசிஸ் நீங்கள் ஃபோன் கால்ஸில் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு வீக்லி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் செக்ஷன் ஆல்சோ இருக்கும். அந்த செஷன் ஆல்சோ நீங்கள் அட்டன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பைஜூஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறது அண்ட் தென் அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் நேச்சர் வந்து போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரவுண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஆன்லைனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஸ்எஸ்பி, அதாவது ஒரு ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் இருக்கும். இந்த 3 வார ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு எப்படி கால் பேசுறது அண்ட் தென் வந்து கவுன்சிலிங் செஷனை எப்படி புக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் 1 3 வீக்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் 2 ட்ரைனிங்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் 2 ட்ரைனிங் வந்து ப்ரொபேஷனரி சென்டர் சேல்ஸ் அசோசியேட் அப்படிங்கிற ட்ரைனிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 மாதங்கள், ஒரு 90 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக இந்த ஜாபுடைய ஒர்க் பற்றி கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 மந்த்ஸ் ஃபேஸ் 2 ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து டேரெக்டாக பைஜூஸில் ஒரு எம்ப்ளாயாக பெர்மனன்ட் ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, அதாவது சென்டர் சேல்ஸ் அசோசியேட்டாக உங்களை வந்து பைஜூஸில் பெர்மனன்ட் எம்ப்ளாயாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7.5 லட்சம் ரூபாயிலிருந்து 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த சேலரியில் 4.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடச்சிரும். ப்ளஸ் 3 லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். சேலரி வந்து உங்களுக்கு எல்பிஏ, அதாவது லேக்ஸ் பர் ஆனமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 50,000-60,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டே, அதாவது திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும், திங்கக்கிழமை உங்களுக்கு லீவ் இருக்கும், மற்ற நாள் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 1 நாள் தான் உங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, ஆன் த ஜாப் ட்ரைனிங். அந்த
ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு 10,000 வந்து ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அந்த 3 வாரத்துக்கு 10,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 90 நாட்கள் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த 3 மந்த்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் போகும். அந்த ப்ரொபேஷன் பீரியடை நீங்கள் கிராஸ் பண்ணாதான் உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு மந்த்லி 16,000லேருந்து 19,000 ரூபா வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரைனிங் எல்லாம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் வந்து பெர்மனெண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு சிஎஸ்சி அப்படிங்கிற ரோல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் 7.5 லட்சம் ரூபாயிலேருந்து 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுடைய சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் தென் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேரெக்டாக இந்த இடத்துல அப்ளைனு ஒரு டேப் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸ், ஜென்டர் கேட்டிருப்பாங்க. ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஃப்ரெஷர்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா குறைந்தது ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மந்த் வைஸை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு 1 or 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் வேலூர்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ் உடைய டியூஷன் சென்டர் இருக்குது. இந்த டியூஷன் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சிட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தமிழகத்தில் ஒரு 6-7 இடங்கள் இருக்குது. திருநெல்வேலி இருக்குது, வேலூர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் 12th நீங்கள் வாங்கின மார்க்கு அண்ட் தென் 10th நீங்கள் வாங்கின மார்க் எல்லாமே பர்சன்டேஜ் தான் இன்புட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரிலேயே நீங்கள் வந்து பிடெக் படிச்சிருக்கீங்க, இல்லைனா பிடெக் ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, ஆர் எம்பிஏ படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் ஆல்சோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. 2014 2022 வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எம்ப்ளாயினா அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா அன்எம்ப்ளாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நில் அப்படிங்கிறத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ சேலரி வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களுடைய ரெசியூம் வந்து கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் உங்களுடைய ரெசியூமில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா ஸ்கில்ஸ், நிறைய ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அப்டேட் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸு, அண்ட் தென் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பேசி நிறைய லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ரெசியூமில் அதை ஹைலைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெசியூம் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸை நீங்கள் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு பைஜூஸ்லேருந்து இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, ஆர் ஃபோன் கால்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். அதை கிராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். நீங்கள் வீட்டில் இருந்து அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பைஜூஸ் டியூஷன் சென்டரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேலரி ஆல்சோ நல்ல சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி இந்த பைஜூஸில் இன்னும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வியூ ஆல் ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் அசோசியேட் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சென்டர் சேல்ஸ் அசோசியேட்டில் தனியாக ஒரு கேட்டகரி ஆஃபர் பண்ணுறாங்க. பார்ட் டைம் அகாடமிக் சர்வீஸ் பார்ட்னர் கேட்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.